தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நோர்வேல நான் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு ஃபெனோமென் சொல்லலாம், ஒரு அதிசயம் உண்டு. அதாவது நான் நேரம் இப்போ கிட்டத்தட்ட 4:45 மாலை இங்கே நோர்வேல நான் இருக்கிற இடத்துக்கிட்ட. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையுது, மறைஞ்சு கொண்டு இருக்குது. மறையிற டைமில் வானம் வந்து இப்படி பாருங்கள், செக்கச்சிவன்னு சிவந்திருக்குது. அதையோட ஒரு புகார் மூட்டம் இருக்குது. அதே ஒப்போசைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நிலவு இருக்குது. அதாவது சந்திரனும் சூரியனும் எதிரெதிர் திசையில் வந்து ஒரே நேரத்தில் நான் இந்த நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டப்படுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது சூரியன் மறையுது, சரியா? இதே எப்படி நான் ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கிறேன்னு பாருங்கள். இங்கேயால புகார் மூட்டத்தை பாருங்கள், அந்த வானத்திலிருந்து வர வண்ணங்களை பாருங்கள். எவ்வளோ அழகிய ஒரு ஓவியமாக இயற்கை தந்த விஷயத்தை பாருங்கள். இப்படி எல்லா நேரம் பெறாது. நான் இன்றைக்கு இந்த பாருங்கள் நிலா, நான் சொன்ன மாதிரி அந்த சைடு என்னுடைய இடப்பக்கம் சூரியனும் இதால் வலப்பக்கம் வலப்பை பக்கமாக வந்து சந்திரனும் வந்து ஒரே நேர்த்திசையில் வந்து இதுக்கு கொஞ்சம் முதல் ஒரு 4 மணி போல் நான் சூரியனை முழுமையாக சந்திரனையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓட்டர் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இருந்தது. அதை தான் பார்த்து கொண்டிருப்பீங்க. சரியான ரம்யமாக இருக்குது. அதாவது இந்த புகார் மூட்டம் ப்ளஸ் வந்து சரியான குளிர், ஒரு இளம் குளிர் வந்தது, -1-2 நிற்கிது. அதான் நான் உங்களுக்கு இந்த இந்த காட்சி எடுத்து கொண்டிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மரத்தோட பார்க்க இன்னும் இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? இந்த பாருங்கள் இந்த புகார் இப்படி நாங்கள் செயற்கையாக கூட இப்படி உருவாக்க முடியாது, அவ்வளவு அழகாக இருக்குது வந்து. இந்த பாருங்கள் அங்கே வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. இந்த வானம் செக்கச்சி வந்த வானத்தை பாருங்கள் திரும்ப மீண்டும் காட்டுறேன். இந்த பாருங்கள் நேச்சுரல் இயற்கையான ஒளியில் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த சந்திரன் அப்படியே நான் நடுவில் சென்ட்ரலைஸ் பண்ணேன், நடுவில் கொண்டு வரேன். அந்த மரத்தினுடைய இதை பாருங்கள், அங்கால நோரஞ்சர் அங்கே அந்த நாய்க்குட்டி என்று கொண்டு குலா போகிறார் வந்து லுப்தத்தூர் என்று சொல்லிடணும். அவைகளையும் வழியில் கொண்டு போகத்தான வேணும் செல்ல பிராணிகளை. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காண்டு. ஆ அப்பா, குளிரும் குளிரும் தான் இந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குதானே, இந்த இந்த சூழலில் ஒரு ஸ்மோகியோட ஸ்னோவோட இந்த மாலை மயங்குற நேரம், புரியன் உறங்குற நேரம், சந்திரன் இப்போ தன்னுடைய இருளை கிழித்து ஒளி வீசுறதை கிளம்புற நேரம். இங்கே பாருங்கள் வீட்டுக்கு இதோட நிற்கிறார் அப்படியே மேலே. இப்போ இவ்வளோ ஒரு சின்ன நாள் சுருக்கமாக டக்கண்டு எதிர்பார்க்கல, எந்த தயார்படுத்தலும் இல்லாமல் ஒரு 4:45 போல் பார்த்தேன். அந்த கிளைமேட் வித்தியாசமாக மாறிச்சுது, நல்ல அழகாக இருந்தது. அந்த வெளியில் ஒரு வயல்வெளியோட சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கத்தோட மிக அழகாக இருந்தது. இந்த ஃபோக்கியை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஸ்டூடியோ செட்டப் கூட இப்படி நேச்சுரலாக செய்யலாம், அதுக்கு எவ்வளோ செலவழிக்கணும், ஆனால் இயற்கையாக வந்து இப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டணுமென்று சொல்லி போட்டுக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. மேகத்தில் நனையும் மரங்கள் ஆஹா, காற்று கொடுத்து வைத்தது, வானம் கொடுத்து வைத்தது, இந்த பனியும் கொடுத்து வைத்தது, இயற்கையின் அழகில் நான் நனைகிறேன்.